பிரைஸ் எல்லாம் இந்த அருமையான இருவழியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே நாம் நிலை நிற்கிறோம். அவருடைய கிருபை இல்லாமல் வாழ முடியாது. நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த இறைமை இந்த இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். இந்த நாள் நம் செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளியாக இந்த உலகத்திலே வந்த இயேசு பெருமானுடைய மிகப்பெரிய செயல்கள் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே அற்புதமா அதிசயமாய் நீர் மாற்றி அமைத்தீர். பிதாவாகிய தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு எங்களோடு பேச இருக்கிற செய்தி என்ன, நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. இந்த நாள் உலகம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிற தீபாவளி என்று ஆண்டவரே விசேஷித்த பண்டிகையாக தன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் ஆண்டவரே ஏதோ ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொண்டாட்டமாக, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில தீபமாக ஒளி வீசக்கூடிய வாழ்க்கை, பிரகாசித்து நடக்கக்கூடிய வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை நடத்தும். இந்த வேளையை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். போற்றி புகழ்வோம், வாழ்த்தி பாடுவோம். சந்தோஷம் இருந்தானே சங்கீதம் பாடணும். இந்த பட்டாசு வெடிச்சா என்ன வருது? ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அதை என்ன பண்றோம்? அந்த சத்தத்திலையும் அந்த கலர்ஃபுல்லான அந்த வெளிச்சத்திலையும் நாம் அனுபவிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு வார்த்தையின் அடிப்படையிலே, வார்த்தையில் இருக்கிற அந்த வெளிச்சம், வார்த்தையில் இருக்கிற அந்த மகத்துவம், வார்த்தையில் இருக்கிற அந்த மனம் நம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ள இருக்கிறது. அதை கண்டு நாம் மகிழ, நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் நல்லவர் என்பதை, அவர் சுகந்த வாசனையானவர் என்பதை, அவருடைய நற்கண்டங்களாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த வேளையிலே நாம் உணரப்போகிறோம். கர்த்தருடைய வல்லமை உணர்ந்தவர்களாக, என் வாழ்வின் ஒளியாய், சத்திய சீவன் வழியாய் என் உள்ளத்தில் நீர் வந்ததால் இன்றைக்கு நான் ஒளி பிறந்து என் வாழ்க்கையில ஒளி உதித்து ஆசீர்வாதம் பெருகுகிறது என்ற வரிகள் உள்ள இந்த பாடலை நாம் பாடி மகிழலாம். போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், அவர் வந்து இருளகந்ததே. ஒளி பிறந்தது, தேவ மகிமை ஒலித்தது, தேவ ஆசீர்வாதம் பெருகுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகுதே. போற்றி புகழ்வோ, வாழ்த்தி பாடுவோ, இயேசுவை கொண்டாடுவோ. வாழ்வு
ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு மிக முக்கியமான நாள். நாம் நியாயப்பிரமாணத்தை குறித்து பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடராக இந்த நாள் ஆதாரமாக இந்த நாள் பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷமான நாளாக வேதத்திலே நம்மை குறித்து நாம் எங்கே இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் அறிய வேண்டும். நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்படுகிறது, புதிய உடன்படிக்கையில் நம்மை எங்கே இருக்கிறோம் என்று சொல்லப்படு வாசிக்கலாம். கொலோசேயர்களின் நிருபம் முதலாம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நம்மை தகுதியுள்ளவராக ஒருவர் மாற்றி இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த நாள் ஒரு விசேஷ வண்ணமான நாள். ஒளி ஏற்றி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற நாள். அதிலே விதவிதமான கலர்களை பார்த்து கண்ணுக்கு இனிமையாக நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு சத்தம் வருகிறது. சத்தம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் சத்தமாக சந்தோஷமாக ஒளி வீசக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தின ஒருவர் உண்டு. அதை குறித்து இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர், நாம் எங்கே இருந்தோம், எக்காலத்தில் இருந்தோம், இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை குறித்து வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கே கொலோசே சபைக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிற ஒரு வாக்கியத்தை நாம் இப்பொழுது வாசித்தோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், அப்போ இருளில் இருந்த அசுத்தவான்களாக பரிசுத்தமற்ற பாதிகளாக ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அருமையானவர்களே, பாவத்துக்கு செத்து பாவத்தின் பலன் நரகம் மரணம் என்கிற அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இது எல்லாம் எதன் அடிப்படையிலே, நியாயப்பிரமாண அடிப்படையிலே. இன்றைக்கு நியாயப்பிரமாணம் என்பது எல்லாரையும் கொள்ளுகிறதாக இருந்தது. அது இருளின் ராஜ்யத்துக்கு உட்பட்டதாக, அது வெளியே வர முடியாதபடி அது வெளிச்சம்தான். நியாயப்பிரமாணம் நல்லதுதான். நியாயப்பிரமாணம் இறைவன் கொடுத்ததுதான். நியாயப்பிரமாணம் ஒவ்வொருவரையும் ஆளுபடி வந்ததுதான். ஆனாலும் அதை மேற்கொள்ள முடியாததினாலே இருளிலே இருந்தார்கள். பாவ பிரமாணம் என்ற ஒரு பிரமாணம் அவர்களை வெளிவராதபடி தடுத்து கொண்டிருந்தது. அப்ப பாவத்துக்கான பரிகாரம் பலிகளை செலுத்தி செலுத்தியும் மீட்பு பெறாமல் பாவங்கள் மூடப்பட்டிருந்ததை தவிர பாவங்கள் கழுவப்படவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாவத்திற்கென்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து பாவத்தின் பரிகாரத்தை சிலுவையிலே தீர்த்ததினாலே, அவருடைய ஒரே பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், பரிபூர்ணமாக்கப்படுகிறோம், சம்பூர்ணமாக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நீதிமான், நான் பரிசுத்தவான், குற்றமற்றவன், தேவனுடைய சொந்த உரிமை சொத்துக்கு உரிமையாளனாக மாறுகிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் பழைய உடன்படிக்கையை பிடித்துக் கொண்டிருப்போம். ஆனால் வாழ்க்கையில இருள் நம்மை ஆளுகிறது, மரணம் நம்மை பிடிக்கிறது, தொடர்ந்து வருகிறது, ஆபத்துகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, பாரங்கள், தவிக்க முடியாத, வெளிவர முடியாத, இழுக்க முடியாத, இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற வாழ்க்கை பழைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் கூட அநேகர் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இன்றைக்கு மதம் என்று சொன்னாலே அநேகருக்கு மதம் பிடித்த வாழ்க்கையில் மதம் பிடித்த அனுபவங்கள் தான் ஏராளம். ஆகவே இன்றைக்கு என்றைக்கு ஒரு மனிதன் இந்த ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவர் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவரை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். தகுதியுள்ளவர் ஆக்கினவரும் என்னென்ன பண்ணாரு, இருளின் அர்த்தவாசிங்க, இருளின் அதிகாரத்தில் நின்று, ஒரு இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். அந்த வெளிச்சத்தின் ஒளியின் வருவதற்கு முன்பாக நாம் இருளிலே இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். இருளின் அதிகாரம் நம்மை ஆட்கொண்டிருந்தது. என்ன அதிகாரம், நீ இதை செய்தபடியினால் சாவாய், இதை புசிக்கும் நாளிலே நீ மரிப்பாய். ஆகவே இன்றைக்கு அநேக காரியங்கள் எல்லாம் நீ தேடினால் தென்படுவார். இப்படி பல, அதாவது நிபந்தனைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கை. என் வார்த்தையை கை கொண்டால், இதன்படி செய்தால், காணிக்கை கொடுத்தால், தசமபாகம் கொடுத்தால், ஆலயத்திற்கு வந்தால், பலிகளை செலுத்தினால், ஆராதனை முறைகளை சரியாக பின்பற்றினால்,
அவர் சொன்ன ஒவ்வொரு பண்டிகைகளையும் நீ கொண்டாடினால், ஒவ்வொரு நாட்களையும் விசேஷமாய் எண்ணி தேவனுக்காக நீ தீர்மானித்தால், உபவாசித்தால், பொருத்தனை பண்ணினால் ஆசீர்வாதம் ஆண்ட அந்த இருளின் அதிகாரத்தை ஒரு மனிதனும் அதை ஜெயிக்க முடியல பாருங்க. யாராலையும் மேற்கொள்ள முடியல. என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஏதாவது ஒரு குறையோடு கூட அது நிறைவடைகிறது. ஒரு சந்தோஷமா ஒரு பண்டிகை கொண்டாடலன்னா அதுல ஒரு அவலட்சியமான அல்லது கேவலமான ஏதோ ஒரு நிலை மாறி போகுது. ஏதாவது நம்ம செய்ய வேண்டும், அதுதான் பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது, ஆனால் நன்மை செய்யாதபடிக்கு எனக்குள்ள இருக்கிற ஒரு பாவ பிரமாணம் அதை தடுக்கிறது, என்னை இழுக்கிறது, நான் மேலே வர வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னை இழுக்கிறது, ஆசை என்னை இழுக்கிறது, ஆசையை மேற்கொண்டு வெளியே வர முடியவில்லை, அப்போ எனக்கு ஒரு வல்லமை தேவைப்படுகிறது, எனக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது, அந்த அதிகாரத்தை கொடுக்கும்படிதான் இயேசு வந்தா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய அதிகாரத்துக்கு உட்படுகிறார்கள். யோவான் 1:12 அப்படி சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். எங்கெங்க பாவத்தில் பிறந்து பாவத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்த நம்மை தேவனுக்கு பிறந்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றினது புது உடன்படிக்கை. கல்வாரி சிலுவையில் நடந்த மிகப்பெரிய அற்புதமான அவர் ஜீவன் கொடுத்து நம்மை மீட்டதினாலே இன்றைக்கு கிரயத்துக்கு கொல்லப்பட்ட மனிதர்களுக்கு அடிமையாகாதிருங்கள். ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கிட்டா அது எனக்கு சொந்தம். தேவன் தன் ஜீவனை கொடுத்து என்னை உயிரோடு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நான் அவருக்கு சொந்தம், அவருடைய சொந்த பிள்ளையாக உரிமை. இதை நிறைய பேர் தெரியாததுனால இன்னும் என் வாழ்க்கையில பிரச்சனை மாறல, இன்னும் கஷ்டம். நீங்க எங்க இருக்கிறீங்க? ஒளியின் பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கி இருக்கிறார். இன்னைக்கு இதெல்லாம் ஒரு தகுதி, ஆண்டவர் ஏத்துக்கிறது ஒரு தகுதியே தேவையில்லை. நீங்க விசுவாசிச்சா போதும், இந்த செய்தி கேட்டா போதும், அதான் சுவிசேஷம். ஒரு மனிதனுக்கு தேவ பலனா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன், இறைவனுடைய பலன் நமக்குள்ளே வருகிறது, இறைவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. யோவானில வாசிக்கிறோம் அவரை குறித்து என்ன தெளிவாக வாசிக்கலாம். யோவான் 1:4 வாசிங்க, இல்ல 1 வாசிங்களே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்து ஒரு வார்த்தை என்கிற வடிவிலே இறைவன் இருந்தார். அவர் எங்கே இருந்தார்? இறைவனோடு இருந்தார். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை அந்த இறைவனாகவே இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை தேவனோடு இருந்தார், தேவனாக இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இந்த வார்த்தையினாலே இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. அதுதான் எபிரேயர் 1:10 வாசிக்கிறோம். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவராலே அல்லாமல் உலகங்கள் உங்க வாழ்க்கையில உங்க உலகம் உண்டாக்குறது இவரை வச்சுக்கங்க, வேற வழியே கிடையாதுங்க, இவர் தான் வழி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஏதோ ஒரு ஜீவன் என்றால் அசைவு இருந்தது, அவருக்குள் உயிர் இருந்தது, அவருக்குள் அது அசைவாடி கொண்டிருந்தது, அது செயல்பட ஆரம்பித்தது, அவருக்குள்ளே ஒரு ஜீவன் இருந்தது. அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினதும் மனிதன் ஜீவாத்மாவானானே, அந்த ஜீவன் ஒரு மனிதனுக்கு உள்ளே ஒளியாக இருந்தது. யோபின் புஸ்தகத்துல சொல்றாரு, என்னுடைய தலை மீது, என்னுடைய குடாரத்தின் மீது தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது, அவருடைய தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு தாய் தகப்பன் அடிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் தீபமாக இருக்கிறது. அந்த உயிர் எவ்வளவு என்ன இருக்குது, வெளிச்சமாக இருக்கிறது, அது பிரகாசிக்கிறது. அது எந்த மனிதனையும் பிரகாசிக்க, யாருக்குள்ள அந்த ஜீவன் இருக்குது அது வேலை செய்யுங்க. அது நடக்கும், அது பேசும், அது உட்காரம் பார்க்கும், எல்லா வேலையும் செய்யும். வாசிக்கலாம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த எப்போ அவருக்குள் இருந்த அந்த ஜீவன் மனிதனுக்குள்ளே வருகிறதோ, ஓ நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், யோவான் 6:63 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வசனங்கள் ஒரு மனிதனுக்கு உள்ளே போகும் பொழுது ஜீவனுக்குள்ள ஜீவன் என்னவா மாறிச்சான், வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது, சத்திய வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே போகும் பொழுது அது அவனுக்குள்ளே ஒளியாக வெளிச்சமாக பிரகாசமாக மாறுகிறது. எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்யும் இந்த வார்த்தை.
தேவனுடைய தேவனே வார்த்தையாகிறார், அவர் தாங்க, அவர் தாங்க பிரகாசிக்க முடியும். வாசிங்க, அந்த ஜீவன் மனிதனுக்குள் ஒளியா இருந்தது, அது எல்லாரையும் பிரகாசிக்குது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளாது. இருளு அதை பற்றி கொள்ளவே முடியாது. கொஞ்சம் இருளு, கொஞ்சம் இருட்டு. இது டே நைட் வருது, இரவு வருது, பகல் வருது, எல்லாம் வருது. ஆனா இந்த ஜீவன் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது இருள் வெளிச்சமாக மாறுகிறது, பகல் நித்திய வெளிச்சமாக மாறுகிறது, நடுப்பகலில் உதிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிறது. நீதிமான்கள் அப்படிப்பட்டவர்கள், தேவ நீதியை தேவனை பெற்றவர்கள், தேவனுடைய கிருபையிலே வாழ்கிறவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இருளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல, இருளுக்கு உரியவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் பழையதே, பழைய பிரமாணம், நியாய பிரமாணம், அந்த இருளுக்குரிய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டாம். அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், அதில் இருக்கிற வாக்குதத்தங்கள் எல்லாமே கிறிஸ்துவனிடத்தில் வந்துவிட்டது. அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இவரை கொண்டு நாம் ஆசீர்வாதத்தை வாக்குதத்தங்களை பெற முடியும். ஆனால் நியாயப்பிரமாண முறையை நாம் ஒரு காலம் கடைபிடித்தோ, அதை செய்தோ, இந்த நித்திய வாழ்க்கைக்கு போக முடியாது. இவர் தான் வழி. இவரை கொண்டு, இவரை கொண்டு உங்க உலகங்கள் மாற்றப்பட இருக்க வேண்டும். புதிய உடன்படிக்கை அப்படிதான். பழைய உடன்படிக்கையில வேதம்படி வாழ்ந்தான். இப்ப வேதம்படி வாழ்ந்தால் ஆண்டவரை விசுவாசித்தா போதும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் ஜெயிக்க பிறந்தவன். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜபமே அது அடுத்த பாட்டுங்க. முதல்ல நாம் ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசத்தில் ஆரம்பிக்க வேண்டும். விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறது. வார்த்தையை விசுவாசிப்பது மனுஷன் கூட தான் நம்புறோம். எங்க நம்பன மோசம் பண்ணிடுறாங்களே. வசனத்தை நம்புங்க. நாசிலே சுவாசம் உள்ள எந்த மனிதனையும் நம்பாதே. 118:8 2:22-24 நினைக்கிறேன், ஏசாயாவில. நாசில சுவாசம் இருக்குதான், நம்ம உசார நம்பாதே. எதை நம்பணும், எதை நம்பலாம் தெரியல. ஒரு காலத்தில் நம்ம எபேசியர் 2:12 சொல்லுகிறது, கிறிஸ்துவை சாராதவர்களாக இருந்தோம். அதுதான் நியாயப்பிரமாணம். கிறிஸ்துவை சார முடியவில்லை, அவரோடு நெருங்கி பழக முடியவில்லை. உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குங்க. அக்கிரமங்களே நடு சுவராக நின்று தடுக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயாவில். அப்ப நியாயப்பிரமாணம் தேவனோடு கூட இணைக்க முடியாததான் இருந்தது அக்காலத்திலே. வாசிங்க, எப்படி அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதிருப்பாரே ஒன்றாக. மேல் வசனம் வாசி, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமூகமானீர்கள். முன்னே நம்ம எப்படி இருந்தோம், தூரமா இருந்தோமா. இப்போ கிறிஸ்து ஏத்துக்கிட்ட பொழுது நம்ம பன்னெண்டாவதா, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும். அதான் நியாயப்பிரமாண காலத்திலே கிறிஸ்து தெரியாது, அவர் நிழல் தான், அவர் அறியாமல் இருந்தோம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சாராது இருந்தோம். இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். அந்த இஸ்ரவேல், தேவன் அவனை ஆசீர்வதித்து இஸ்ரவேலாக மாற்றி அவனுக்கு எல்லா காரியத்தையும் வழியிலும் ஆசிரியம் கொடுத்து வாக்குத்தங்களை கொடுத்தவர். இங்கே இஸ்ரவேலுக்கு காணியாட்சி, அவனுடைய உரிமை சொத்துக்கு நாம் என்னவா இருந்தோம், புறம் வெளியில இருந்தோம். ஆசீர்வாதம் போய் டச் பண்ண முடியல. இன்னைக்கு நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறோம், கிறிஸ்துவ சார்ந்தவர்களா இருக்கிறோம், காணியாட்சிக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். ஏற்ற சமயத்திலே சகாயம் பெறவும். எபிரேயர் 2 கடைசி வசனம், ஏற்ற காலத்திலே சகாயம் பெறவும், கிருவாசன தண்டையிலே நாம் சேரவும், தைரியமாய் யார்கிட்ட வரணும். வாசிங்க வசனம், இருக்குதா இல்லையா, இல்லையா இல்லைன்றாங்க நம்மளுங்க. இருக்குது ஆனா தெரியாது, எங்க இருக்குதுன்னு தெரியாது. இருக்குதா வாசனம், எங்க இருக்குது, 4 கடைசி வசனம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம். ஏற்ற சமயத்தில் உங்க வாழ்க்கையில விடுவெளி பிறக்க வேண்டுமானால் எங்க போனோம்,
அங்கே சொல்லுகிறது பாருங்க, இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையும். சகாயம் செய்ய கிருபைங்க, நம்ம ஆண்டவர் கிட்ட வரங்கள சகாயம் செய்யற கிருபை. உங்களுக்கு சகாயம் இருக்குது, உங்க வாழ்க்கையில சகாயம் இருக்குது. இயேசு கிட்ட வந்தா சகாயம் உண்டு. என்ன சகாயம்? வியாதியிலிருந்து சகாயம், தரித்திரத்திலிருந்து சகாயம், உங்க வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுவெளி நட்சத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் சகாயராயிருக்கிறார். சகாயமான கிருபை, கிருபை கொடுக்கிற சகாயர், கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில. இப்ப வந்து கொஞ்சம் வரலாமா இல்ல தகுதியா என நான் போலாமா, இது குடுக்கலாமா இல்ல புறா குஞ்சு இல்லையே, எதை நான் பலி செலுத்தலாமா, கிட்ட போக முடியுமா, அதெல்லாம் மாறி போச்சுங்க. தைரியமாய், தைரியமா நம்ம கிட்ட போலாம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே யோவான் 1:9 என்ன சொல்லுகிறது, வாசிக்கலாத தொடர்ச்சி. வாழ்க்கையில கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சில வாழ்க்கையில என்றைக்கும் நாம் தீபமாக, என்றைக்கும் வெளிச்சம் வீசுகிறவர்களாக ஒளி கொடுக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை தேவனோடு இணைந்திருந்தால் மட்டுமே. நாம் அவரோடு கூட ஐக்கியமா இருக்கும்படிக்கு அழைத்தார் நாம் தேவன். அவர் உண்மை இல்லவர், அவருடைய ஒளியும் உண்மையான ஒளி, மெய்யான ஒளி. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற, உலகில் வந்த எந்த மனிதனையும் உலகத்தில வந்து பிரகாசிக்க செய்தவர். 2 Corinthians 4:4 நினைக்கிறேன் இல்லையா, வாசிங்க. 2 Corinthians 4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை, கிறிஸ்துவனுடைய அந்த செயல், அவர் பிறப்பு, அவர் வளர், அவருடைய செயல்கள், அவருடைய சிலுவையில் நடந்த நம்பவங்கள், உயிர்த்திருந்த நிகழ்வுகள், அதன் பிறகு அவர் காட்சி கொடுத்து இன்றைக்கும் அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகள், இதெல்லாம் ஒளி. ஒளி அவ்விசுவாசிகளாகிய என்ன ஒளி? சுவிசேஷத்தின் சுவிசேஷமாகிய அந்த ஒளி. எந்த மனிதனுக்குள்ள இதை அறிகிறார்களோ அந்த ஒளி என்னவா செய்தா? அவர்களுக்கு பிரகாசமாய் பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் கண்களை குருடாக்குகிறான், மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். இன்னைக்கு சத்தியம் சொன்னா இது என்ன டூப்ளிகேட் மாதிரி சொல்றாரு, இது பைபிள்ல இல்லாத சொல்றாரு, இது இப்படி இருக்குதே அப்படி இருக்குதே. நம்ம யோசிப்போம், நல்லா வேதத்தை தெளிவா பாருங்க. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளி இவர் தான். நியாயப்பிரமாணம் அல்ல, பழைய பிரமாணம் உங்களை வாழ வைக்க முடியவில்லை. அது வாழ வைக்குமானால் இன்னொரு பிரமாணம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதில நிறைவு இருக்குமானால் இந்த இந்த நிறைவு இன்னொன்று வர வேண்டியதல்ல. இந்த முறை நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு முறையை மாற்ற வேண்டியதே இல்லையே. ஒரு சட்டம் நல்லா இருந்தா இன்னொரு சட்டம் ஏற்ற வேண்டியது இல்லையே. ஆகவே இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இவர் ஒருவர் தான் ஒளியின் பரிசுத்தவான்களுடைய ஒளியிலே நம்மை தகுதியுள்ளவராக்கினவர். இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினவர். தேவனுடைய அரசாட்சிக்கு, அதிகாரத்துக்கு நாம் உட்பட்டவர்களாக வாழும் பொழுதுதான் ஆசீர்வாதம். அந்த பழைய உடன்படிக்கை அந்த அதிகாரத்தில் இருந்து ஆசீர்வாதமே வராதுங்க. நீதி நியாய பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது நீ அல்லவா? நானே எல்லாம் பண்ணி, நானே செஞ்சு, நான் உபவாசம் பண்ணி, நான் காணிக்க கொடுத்து, நான் அப்படி இப்படி பண்ணி எல்லாம் வந்துடும்னா ஏசி எங்க வந்து மறிக்கணும்? தேவையில்லையா? அவரை வச்சுதாங்க வேலை நடத்த முடியும். அவரை கொண்டு, இவரை கொண்டு, நித்திய உடன்படிக்கையின் நாடுகளின் பெரிய அமைப்பான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஸ்திரப்பட முடியும், பலப்பட முடியும். எபிரேயர் 13:20 நித்திய உடன்படிக்கை, சாதாரண உடன்படிக்கையில நாம் வாழவில்லை. இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசங்கள். மாறாத பிரமாணம், அழியாத பிரமாணம், நித்திய பிரமாணம், பூரணப்படுத்துகிற பிரமாணம். இது பூரண பிரமாணம். இதை உற்று நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, பூரண பிரமாணத்தை உற்று பார்க்கிறோம். அதை கேட்டதை மறக்காத, அதிலே நாம் கிரியை செய்கிறவளா மாறணும். அப்பதான் முழு ஆசீர்வாதம், பாக்கியவான்களாக இருக்கிறோம். நம்முடைய செய்கைகளே வல்லவர்களாக முடியும். ஆகவே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையிலே
நாம் வாழ்கிறோம், எங்கே இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் சிந்திக்க வேண்டும். ஒரு நாளிலே நாம் தேவனை அற்றவர்களாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். இன்றைக்கு தேவன் கிறிஸ்துவை இலவசமாய் கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் இலவசமாய் கொடுக்கிறார். ஒரு கண் தெரியாதவன் வந்தான், அல்லது ஒரு மரித்தவன் வந்தான், எந்த பரிகாரமும் இல்லாமல் இலவசமாய் சுகத்தை கொடுத்து உயிரோடு எழுப்பினவர் ஆண்டவர். கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுத்தவர், மரித்து நான்கு நாள் ஆகி நாரி போனவனை உயிரோடு கூட எழுப்பினவர். இல்லை, மறுக்கவே முடியாது, இது சரித்திர உண்மை, ஏதோ டூப்ளிகேட் கிடையாது. ஒரு சின்ன ஒரு உண்மை வேதம் வேதம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பை உலகமே ஒத்துக்கொண்டு அது சரித்திரபூர்வம் அந்த நாயகர். இன்னைக்கு வேற யாருக்குமே கிடையாது, இயேசு பிறந்ததாங்க. இன்னைக்கு என்ன தேதி? 14 நவம்பர் மாதம் 2020 கிறிஸ்து பிறந்து பிறகு இவ்வளவு நாள் ஆயிருக்குது. அதுக்கு முன்னாடி நாளும் இவரை வச்சுதான் கணக்கே வருது. நம்ம அறியணும், சரித்திர சரித்திரபூர்வமாக வந்த ஆண்டவர். இந்த தேவனை நாம் மறந்து போக கூடாது. இந்த தேவனுடைய அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கையில வெளிச்சம், நமக்கு மகிழ்ச்சி. எப்படி ஒளியை பார்த்த உடனே நமக்கு மகிழ்ச்சி எல்லாம் புறப்படுகிறதோ, ஆகவே வாழ்க்கையில ஒளிமயமாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிரகாசமாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா ஒளியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கண்ட சகோதரனே நேசிக்கலன்னா வாழ்க்கையில இருள் இருக்குதுன்னு வேதம் சொல்லுதுங்க. ஒன்னியவான் 1:9 என்ன சொல்லுகிறது வாசிங்க. 1:9 சாரி, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை அல்லது சகோதரனா கூட பிறந்தாதான் இல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் சகோதரத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், சகோதர சகோதரிகளாக. அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், தன் சகோதரனை ஏற்றுக்கொள்ளாமல் பகைக்கும் பொழுது, இது வரைக்கும் இருளிலே இருக்கிறான், இருளிலே இருக்கிறான். அடுத்த வசனம், அன்பு செலுத்தணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆகவே இந்த உலகத்துல பகை விரோதங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து, எல்லாவற்றையும் அழித்து, எல்லாவற்றையும் அதிகாரத்துல நாம் இன்றைக்கு வாழ்கிறோம் என்ற உரிமையில. ஒருவேளை வருதுங்க, எனக்கு அப்படிப்பட்ட புத்தி இருக்குது, கெட்ட எண்ணம் இருக்குது, என்ன பண்றது? ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் மாத்திருவாரு. இந்த முடிவெட்டுறவங்கிட்ட அல்லது ஒரு டெய்லர் கிட்ட ஒரு துணியை எடுத்துமே கொடுத்தா நேர்த்தியா என்னென்ன வடிவமைப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் அளவு எடுத்து சரியா பண்றாங்க பாருங்க. அது மாதிரி தேவன் நம்ம சரியா சரியான நேரத்துல சரியான ஆளா சரியானபடி நம்ம நடத்துவார். நம்ம சரண்டர் பண்ணா போதும். அதான் வசனம் சொல்லுது, உங்கள் சரீரங்களையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவங்களையும் ஒப்பு கொடுத்துருங்க. அப்புறம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளும். அப்ப நன்றியதுல நம்ம மாறுவோம், நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதமா நம்ம நேசிப்போம், அன்பு நம்ம உள்ள பெருகும். அன்பு இல்லையா சொல்லுங்க. ரொம்ப ரஞ்சஞ்சி, தேவ அன்பு என் உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் எனக்குள்ள இருக்கிற அவருடைய அன்பு, அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அது அன்பா தான் இருக்கும். அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் இருளிலே இருக்கிறார். அன்பு இருக்கணும், அன்பு இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. 1000 பணவை செலவு பண்ணிட்டு என்னதான் பட்டு பட்டு பட்டுனு வெடிச்சாலும் அன்பு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய பேர் அது பட்டப்பட்டு வெடிக்கிற மாதிரி வார்த்தைகளிலே மனிதர்களை கொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் எண்ணி பார்த்த ஆண்டவரே என்னை மாத்துங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, அந்த ஒளி தானே நீங்க, எனக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. இந்த நாளில அந்த நித்தியமான நித்திய ஒளி, அதாவது உதிக்கிற உன்னுடைய ஒளி இடத்திலே ராஜாக்கள் எல்லாம் ஓடி வருவார்கள். ஏசை 60:1-3 நினைக்கிறேன். எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. எலும்பி என்ன ஒளி? இயேசு வந்துட்டாருங்க, அவர் உன்னை தூக்குற எலும்பி பிரகாசி உன் ஒளி உனக்குள்ளே வந்தது. நீ நிச்சயமாய் உன்னை பிரகாசிக்கிற செய்கிற தேவன். ஜெபிப்போமா. ஆண்டவரே, என் வாழ்க்கை கரடுமுரடான நிலையில, வெளியான தோற்றத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது, உள்ளான வாழ்க்கையில பிரிவுகள், பிரச்சனைகள், பாரங்கள், கடன் தொல்லைகள், வியாதிகள், என் வாழ்க்கையிலே அநேக வார்த்தைகள் என்னை கொல்லுகிறதாக இருக்கிறது. நான் அநேகரை கொல்லும்படியான பேச்சுகளை பேசியிருக்கிறேன். ஓ, இருளின் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒளிமயமான மாற்றுகிறவர் நீர்தான். இந்த வேளையில என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன், அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அன்பு இல்லைன்னா எனக்கு வெளிச்சத்துல இல்லையே நீ, நான் இருள இருக்கிறதா இருக்கிறேன். எனக்குள்ள அன்பு இல்லையே, தயவு செய்து உங்களுடைய அன்பை எனக்குள்ள வைங்க. நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, எனக்கோடு இருக்கிறீங்க, என்னை நடத்துங்க, என்னை பிடிங்க, என் கையை பிடிங்க, காலை பிடிங்க, என்னுடைய சிந்தனையை பிடிங்க, என்னை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. என்
என் கண்களை பிடிங்க ஆண்டவரே, கெட்ட கெட்ட சுபாவம் கெட்ட கெட்ட எண்ணங்கள் வருது டேடி, என்ன பிடிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, இருள் மறைவதாக. இருள் இனி அதிகாரம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துல எங்களை பங்காளிகளாக, எங்களை ஆண்டவரே பிள்ளைகளாக நீ மாற்றி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். வியாதிகள் மறைவதாக, இருளுக்குரிய ஆயுதங்கள் வெளியேறுவதாக நாங்கள் அறிவிக்கிறோம். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், நான் சுகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், நன்மையின் பிள்ளைகளாக, வெற்றியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆண்டவரே. முடிவை பார்க்கட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, தரித்திரம் மறையட்டும், ஐஸ்வர்யம் அவர்களை ஆண்டு கொள்ளட்டும். இன்றைக்கு இருக்கிற இன்னைக்கு அநேகர் கடன் வாங்கியாவது எப்படியாவது விடுவிடிச்சு வாழ்க்கையில சந்தோஷத்தை எப்படியாவது புதிய புதிய ட்ரெஸ் எடுத்து மகிழ்ச்சிக்குள்ளா மாத்தணும்னு நினைச்சாங்களே டேடி, என் தேவனே கடன் நீர் எனக்காய் கடன் பட்டி எங்களை வாழவிக்க, எங்களுக்கு புதிய ஆடை கொடுக்க, எங்களுக்கு புதிய வெளிச்சத்தை கொடுக்க, எங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க நீர் தன்னை கொடுத்தீரே. அதற்காய் நன்றி. இலவசமாய் எந்த விதமான ஆண்டவரை பணம் கொடுத்தோ அல்லது நாங்கள் செய்தோ எந்த ஆசீர்வாதத்தையும் பெறாதபடி தேவரீர் நீர் எல்லாவற்றையும் தன்னையே கொடுத்து எங்களை மீட்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் பிடித்துக் கொள்வதாக, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. மீண்டும் சந்திக்க வரைக்கும் கிருபை இருக்கட்டும். தெருவில் இந்த மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் மீண்டும் ஒரு நாளை கண்டு அதில விழித்ததம் இன்னவரோடு என்ற தலைப்பில் நம்முடைய வார்த்தையிலே நாங்கள் தரிசிக்க எங்களுக்கு கிருபி வாராட்டி எங்களை ஆசீர்வதித்து முடிய கிருபியால் நிறுத்த முடியாது. எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஒளியில் உள்ள பரிசுத்தமானவர், நீங்கள் பிரகாசிக்க அழைக்கப்படு. ஆண்டவருடைய வார்த்தை இருந்தா ஒளி இருக்குது, ஒளி இருந்தா உங்க வாழ்க்கையில அவன் ஜீவன் ஒளியா மாறின மாதிரி நீங்க ஜீவனா இருக்கிறீங்க. நீங்க பேசலாம், உங்க ஒளிக்குரிய உலகத்துல வாழ்றீங்க. நீங்க பேசுங்க, உங்க வார்த்தையை பேசுங்க, அது ஒளியை தான் உண்டாக்கும், அது நன்மையை தான் கொடுக்கும், அது ஆசீர்வாதத்தான் கொண்டு வரும். மாற்றமே கிடையாது. நாம் நினைக்கிறது, நாம் எண்ணுவது எல்லாம் வெளிச்சத்தின் நினைவுகளாய் மாறுவதாக. ஆமென்.